முறையற்ற மாதவிடாய், என்ன செய்யலாம்? ஒவ்வொருவரின் உடல் தன்மையை பொறுத்தும், வாழுமிடம் மற்றும் காலநிலையை பொறுத்தும் மாதவிடாய் தொடங்கும் வயதும் முடிவுறும் வயதும் வேறுபடுகிறது. சராசரியாக 10 முதல் 16 வயதில் மாதவிடாய் சுழற்சி தொடங்கி 45 முதல் 50 வயதில் முடிவுறுகிறது. சராசரியாக 21 முதல் 35 நாட்கள் வரை மாதவிடாயின் ஒரு சுழற்சி நீடிக்கும். சரியான இடைவேளையில் மாதவிடாய் ஏற்படுவது பெண்களின் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான நல்ல அறிகுறியாகும். ஒழுங்கற்ற மாதவிடாய் எடையிழப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை போன்ற பல்வேறு காரணிகளால் ஏற்படுகிறது. மாதவிடாயின் போது அதிகமான குருதி வெளியேறுவது அல்லது குறைவாக வெளியேறுவது, 2 மாதவிடாய்க்கு இடையில் குருதி கசிவு, மாதவிடாயின் போது அதிகப்படியான வயிறு வலி மற்றும் இடுப்பு வலி, 21 நாட்களுக்கு முன்பே மாதவிடாய் சுழற்சி ஏற்படுவது 90 நாட்கள் ஆனாலும், மாதவிடாய் நடக்காமல் இருப்பது போன்ற குறிகுணங்களில் ஏதேனும் சிலவற்றால் இன்றைய பெண்கள் பலர் அவதியுறுகின்றனர். இதுபோன்ற தொந்தரவுகள் எப்போதாவது ஒரு முறை மட்டும் இருந்தால் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவ ஆலோசனையை நாட வேண்டும். பிசியோடி எனப்படும் சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையை கண்டுபிடிக்க வயிற்றுப்பகுதிக்கான அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை, ஹார்மோன் இரத்த பரிசோதனைகளில் AMH, தைராய்டு ஆண்டிபாடி பரிசோதனை, T3, T4, TSH, PSH, L, H, ப்ரொலாக்டின், வைட்டமின் டி பரிசோதனைகள், இரத்தச்சோகையை கண்டுபிடிக்க சிபிசி, ஈரான் புள்ளி புரொபில், குடல் பரிசோதனை, குளுட்டன் சென்சிட்டிவிட்டி உள்ளதா என்பதற்கான பரிசோதனை போன்றவை தேவைப்படலாம். மாதவிலக்கை ஒழுங்கு செய்வதில் உணவு முறைக்கும் முக்கிய பங்கு உண்டு. மாதவிடாயை இயற்கையாக சரி செய்ய சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுப் பொருள்கள் ஓம விதைகள், பப்பாளி இஞ்சி, செலரி, கொத்தமல்லி விதைகள், பார்ஸ்லி தழைகள், சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், மாதுளம் பழம், கற்றாழை, எள், வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் ஒழுங்கற்ற மாதவிடாய் வராமல் இருக்க, நொறுக்கு தீனிகள், ஜங்க் ஃபுட்ஸ், எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கவும். மேலும் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் உள்ள ஹார்மோன்கள் சீராகி மாதவிடாய் முறையாக வாய்ப்புள்ளது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை பெறுங்கள்.